இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல. ஆங்கிலேய ஆட்சி காலகட்டத்தில் நமக்கு பள்ளிவாசல்கள் கட்டுமான உரிமை இருந்துச்சு, வக்ஃபு உரிமை இருந்துச்சு. இன்னைக்கு வக்ஃபு சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பள்ளிவாசல் இந்தியாவிலேயே அதிகமான நிலம் ஒருத்தருக்கு சொந்தம்னா இராணுவத்துக்கு, அரசாங்கத்துக்கு, அதற்கு அடுத்த இடம் வக்ஃபுக்கு. வக்ஃபு போர்டுக்கு தான் அவ்வளவு ஏக்கர் கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கான ஏக்கர்ல கோடிக்கணக்கான ஏக்கர் சொத்து இருக்குது. அவ்வளவு ஏக்கர் சொத்துக்களும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அதை இந்த அக்கிரமக்காரர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அது காரணம் யாரு? இந்த பாப்பாவுடைய ஆட்சி கொண்டு வந்து நின்று இன்னைக்கு சவால் விட்டு கேட்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலையும் செய்த இவ்வளவு தியாகத்தை பட்டியலிட்டிருக்கிறோமே, ஆனால் இந்த RSS கூட்டம் இன்றை வரைக்கும் திட்டமிட்டு சொல்கிறார்கள், தேசிய கீதம் ஜனகண மனாதி என்று இருந்தாலும் நாங்கள் பாட முடியாது என்கிறார்கள். இவர்கள் இந்த நாட்டுக்கு செய்தது என்ன? தேசிய கொடியை ஏற்ற முடியாது என்கிறார்கள். தேசிய கொடியை வடிவமைச்சது அந்த கலர் இருக்கிறதே மூவண்ண கொடி, அசோக சக்கரம், இதை வடிவமைச்சது கொடுத்த ஒரு முஸ்லீம் பெண்மணி. இவன் என்ன பண்றான்? கொடியை ஏற்ற மாட்டேன்னு மறுக்கிறான், கொடி ஏற்றுவது குற்றம்னு கொள்கை வச்சிருக்கிறான். இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு பாடுபட்டதாக இருக்கிற அந்த காந்தியடிகளை கோட்சேங்கிறவன் முகமது இஸ்மாயில்னு பேரை பச்சை குத்தி போய் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். இவர்கள் இந்திய நாட்டுக்கு செய்த தியாகம். இருக்கிற இடம் எங்க இருக்கணும்? அந்தமான் சிறையில் இருக்க வேண்டியவர்கள். இவர்கள் செய்த துரோகத்திற்கும் இவர்கள் செய்த அக்கிரமத்திற்கும் இந்த நாட்டில் இவர்கள் செய்திருக்கின்ற இத்தனை அநியாயங்களுக்கும் அந்தமான் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள். இந்த பக்கம் திகார் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் செங்கோட்டையிலே கொடிபிடிக்க போகிறார்கள் என்றால் என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? இந்தியா முழுவதும் முஸ்லிம் சமுதாய மக்கள் மாட்டிறைச்சி அரசியலால் நசுக்கப்படுகிறார்கள், தலித்தின மக்கள் நசுக்கப்படுகிறார்கள். இவன் அன்னைக்கு ஆங்கிலேயன எப்படி இருந்தானோ அதே மாதிரி இன்னைக்கு எல்லா கார்பரேட் காரண்டி இருக்கிறான். எப்படிங்க? பொது சொத்து, அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்து, ஏழை விவசாயிகளுக்கு சொந்தமான சொத்து. ஒரு சதுரடி இடத்தை 2 ரூபாங்க, சாயா கூட வாங்கி கொடுக்க முடியாது, 2 ரூபா விலை பேசி மிரட்டி அந்த விவசாயிகள்ட்ட விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 10,000 ரூபா ரேட்டுக்கு கார்பரேட் காரனுக்கு விற்கிறானே. வித்ததன் விளைவு என்ன? பல கோடி ரூபாய் விஜய் மல்லையாவுக்கு கடன் கொடுத்தான், அவன் வெளிநாட்டில் கிடக்கிறான். இன்னைக்கு என்னடா நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், இதற்கு முன்னால் இந்த நாட்டிற்காக வேண்டி, இந்த நாட்டிலே உங்கள் ஆட்சிக்காக வேண்டி உங்க மான மரியாதையெல்லாம் இழந்து இந்து முஸ்லீமை மோத விட்டு ஆங்கிலேயன் காலில் அடிமைப்பட்டு கிடந்தவர்கள், இந்த நாட்டிற்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் இன்னைக்கு ஆட்சி கட்டில் வந்து இன்னும் அதே நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன? இதே மாதிரி வெளிநாட்டுக்காரனுக்கும் வெளிநாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய பெரும் பெரும் பண முதலைகளுக்கும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கிற ஏழை விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வக்கில்லாத அரசுகள், இந்த நாட்டிலே தலித்து மக்களுடைய கண்ணீரை துடைக்காத வக்கில்லாத அரசு, அவனை நசுக்கி அவனுடைய ரத்தத்தை பிழிந்து இங்கே சாறு குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கார்பரேட் வங்கிக்காரன் கடையில் கொடுத்துருக்கான். விஜய் மல்லையாவை என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா, நாங்கள் கடுமையான கிடுக்கு பிடி பிடித்திருக்கிறோம். என்னடா கிடுக்கு பிடி பிடித்திருக்கிறீங்க? ரேஷன் கார்டை தடை செஞ்சிட்டோம். இனிமேல் விஜய் மல்லையா என்ன செய்ய மாட்டாரு? அரிசி பருப்பு எல்லாம் போய் ரேஷன் கடையில் வாங்க மாட்டாரு. பாருங்க, அடே, அவன் கோடான கோடிக்கு அதிபதி, அவனை நாங்கள் பிடி வாரண்ட் போட்டிருக்கிறோம். எங்கடா பிடி வாரண்ட் போட்டோ? பார்த்து அவன் 4 பொம்பளைகளோட ஊர் சுத்தி தெரியுதான். இதானடா பிடி வாரண்டு? இவன் நிலைமை புரியுதா? எந்த அளவுக்கு அறிவிச்சாங்க? இதோ மோடி வருகிறார். இவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியே வில்லங்கமா பேசினாங்க. இவர் சாதாரண ஆள் இல்லை. இவர் ஆட்சிக்கு வந்த உடனே இவரை பார்த்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ராஜபக்சி சிறுநீர் கழித்து விடுவார். அதுக்கப்புறம் சைனா இருக்கிறத அரண்டு போகும் அப்படின்னாங்க. இங்க இருந்து சைனாக்கு போறாரு, அவன் அருணாச்சல பிரதேசத்தில் அப்படி உள்ள வரான், அங்க போயிட்டு இந்த மாதிரி தகராறு நமக்குள் தேவைதான் அப்படின்ட்டு. பாகிஸ்தான் அப்படியே அலண்டு விட்டது, சுழண்டு விட்டதுன்றான். திடீர்னு சொல்லாம கொள்ளாம பாகிஸ்தானுக்கு போறாங்க. என்ன இது, திறந்த வீட்டில் நாய் வந்த மாதிரிடா இருக்குன்னு 4 பேர் கேட்பானா இல்லையா? சொல்லாம கொள்ளாம பாகிஸ்தானுக்குள்ள போறான். என்னடா போனீங்க? இப்படியே போனா அப்படியே வந்து தேங்குறாங்க. இவங்க கூத்த பத்தியில மானக்கேடு, எவ்வளவு பெரிய ஒரு கேவலம்.
இவங்க ஆட்சி காலத்துல ஆங்கிலேயன் காலத்துலயும் நம்ம கேவலத்தை உண்டாக்குனவங்க இன்னைக்கும் கேவலத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாட்டின் பிரதமர் எதுக்கு எடுத்தாலும் வாய திறக்கணும், சண்டையிடணும், ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள தெரியணும், ஒன்றும் இல்லை. எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டார், அழகா போறார் வராரு, கொடநாட்டுக்கு தான் பாக்கி போகல, மற்றதுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். இதுல என்னடா, நாடு அழிஞ்சுக்கிட்டு கிடக்குது, அந்த ஆங்கிலேயன் விட்டு சென்ற நோய் இன்னி முடியல, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இடையில பிரச்சனையை மூட்டிவிட வேண்டும் என்று இந்த பாப்பா உண்டாக்குற நோய் இனி முடியல, அதுக்கு பிரதமருடைய பதில் என்னவா இருக்கணும்? இந்த நாட்டில் சுதந்திரம் இப்ப இல்லையே, எல்லாருடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு இல்லையே, இந்த நாட்டில் எவனுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே, தங்க நகையை அணிந்து செல்லக்கூடிய பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, தாடியை வைத்து செல்ற பாய்க்கும் பாதுகாப்பு இல்லையே, அந்த மாதிரி நாடு வச்சிருக்கிறானே என்னடான்னு கேட்டா இப்ப கதை விடுறாங்க. தலித்துகளை யாரும் அடிக்காதீர்கள், அவர்களை கொல்ல வேண்டுமானால் என்னை கொள்ளுங்கள் என்றாங்க. நல்லா டெக்னிக்கலா பேசுறாங்க, தலித்துகளை கொல்லக்கூடாது. அதுல கூட முஸ்லீமை சொல்ல பத்தியில, ஏண்டா தலித்த கொள்ற, அவர்களை கொல்லாத, என்ன அர்த்தம்? புரிய வேண்டுங்களுக்கு புரியுமா? எப்படி தலித்துகளை கொள்ளாதீர்கள், என்னை கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. பேஸ்புக்ல நல்லா கேட்டாங்க கேள்வி, ஒருத்தங்க நான் இப்படித்தான் ஒருத்தன் வெறி நாயை வளர்த்துக்கிட்டு இருந்தானா, அந்த நாய் ஊரெல்லாம் கடிச்சு வச்சுதான் நிறைய பேரை, அந்த நேரத்தில் இவன் நாயை பார்த்து சொன்னானா, நாயே நாயே யாரையும் கடிக்காத, கடிக்கிறதா என்ன கடின்னு மக்கள்லாம் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய நல்ல எஜமா பாருங்க அந்த நாயை எவ்வளவு திட்டாரு அப்படின்னு நாளுக்கு இருக்க பேசிட்டு போனானா. ஒரு நல்ல புத்திசாலி சொன்னான், அறிவு கட்டவங்களா, நாயை திட்டவன் நாயை கட்டி போட வேண்டியதானான்னு கேட்டானா. ஆனால் சகோதரர்களே, இது நான் நம்முடைய மரியாதைக்குரிய மோடியை பற்றி சொல்லவில்லை, இப்படிங்கிறாங்க, இந்த அளவுக்கு பரப்புறாங்க, இது எவ்வளவு கேவலம். ஒரு பிரதமர் கேவலமா இல்லையா? இன்னொரு இடத்துல என்ன பேசுறாங்க, ஒரு பிரதமர் எப்படி பேசுறாங்க பாருங்க. இது ஹிட்லருக்கு வந்து காப்பிடிச்ச வாசகம். ஹிட்லர் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான யூதர்களை கொன்னான். கொல்றதுக்கு என்ன சொன்னா தெரியுமா மக்களே, டோன்ட் கில் ஜூஸ் பிரதர்ஸ், என்னுடைய சகோதரர்களான யூதர்களை கொலை செய்து விடாதீர்கள், நீங்கள் கொல்வதாக இருந்தால் என்னை கொல்லுங்கள். இது அதே டைலாக், ஒன்னு விடுறது இல்லை, அப்படியே காப்பிடிச்சு இவர் இங்க தூக்கி போட்டார். ஒருத்தன் கேட்டான் கேள்விய வலைதளத்துல, அவன் என்ன கேட்டான், மக்களே தலித்து மக்களுடைய வாயில் சிறுநீர் கழிக்காதீர்கள், தப்பு, நீங்கள் அப்படி செய்வதாக என் வாயில் கழிப்பீர்கள் என்று சொல்வாரா, அவர்களை கற்பழிக்காதீர்கள், என்னை கற்பழித்து விட்டு அப்புறம் செய்ய சொல்வாரா, இப்படிலாம் கேட்குறாங்க, இது எவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ ஒரு நாடு நிர்வாகம் பண்ண தெரியலையே, இவர்களுக்கு உழைக்கலைங்க, எப்படி நிர்வாகம் பண்ண தெரியுங்கிற, நாடு நிர்வாகம் பண்ண தெரியல எந்த அளவுக்குன்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம ரேஷன் கார்டை வச்சு தான் ரேஷன் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இனி ஒரு சட்டத்துக்கு இன்பை கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க, எல்லாமே அந்த ஆங்கிலேயனுக்கு அடிமொழிப்பட்டு தான் கிடக்குறாங்க. என்ன கையெழுத்து? கூடிய விரைவில் இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து ரேஷன் கடையை மூடிடுவோம், யாரும் ரேஷன் கடையில் போய் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது, மளிகை கடையில் போய் பொருள் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு வேணும்னா பேங்க்கில் பணம் போட்டுருவோம் சொல்லிடுவான். பேங்க்கில் எவ்வளோடா போடுவாங்க, ஒரு 300 கொடுப்பான், அதை வச்சு நீங்கள் மளிகை கடையில் போய் அரிசி வாங்குறதுக்கே பத்தாது, முடிஞ்சு போச்சு சோழி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூட்டை கட்டுறதுக்கு ஒரு திட்டம் போட்டு இவர்கள் என்ன பண்ணுறான், உலக நாடுகள் கைகோர்த்து ஒரு வக்கற்ற ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கூட தலித்தின மக்களுக்கு சுதந்திரமற்ற, முஸ்லீம் சமுதாயத்துக்கு சுதந்திரமற்ற ஆட்சியாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் நமக்கு ஒரு கையில் ஒரு பவர் இருக்கிறது, ஒரு ஆயுதம் இருக்கிறது. என்ன ஆயுதம்? அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயம் ஆங்கிலேயனை விரட்டி அடிக்கிறதுக்கு எப்படி ரோட்டில் நின்று ஆயுத தாக்குதலில் ஈடுபட்டார்களோ, மிகப்பெரிய அளவிலே போராட்ட குணத்தோடு களமிறங்கினார்களோ, இன்றைக்கு நம்ம நாட்டில் தலித்தின மக்களும் இஸ்லாமிய சமுதாயமும் ஒன்று திரண்டு இது போன்ற அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக, இந்த வக்கட்டவர்களுக்கு எதிராக மீண்டும் இந்திய நாட்டின் தூய்மையான பரிபூர்ணமான சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக எந்த ஒரு போராட்டத்தையும் செய்வதற்கு தயார் என்பதை உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வதோடு, இந்த சுதந்திர தினத்தில் என்ன செய்யணும், உண்மையான சுதந்திர தினத்தை இந்தியாவில் நாங்கள் உருவாக்குவோம். எப்படிப்பட்ட சுதந்திர தினம்? இங்கே ஜாதியின் பெயரால் கொடுமை நடக்கக்கூடாது, பெண்ணடிமையின் பெயரால் கொடுமை நடக்கக்கூடாது, நரபலியின் பெயரால் கொடுமை நடக்கக்கூடாது, மாட்டின் பெயரால் அரசியல் நடத்தக்கூடாது. எந்த நிறவெறி குலவெறி மொழிவெறி இல்லாமல் அனைத்து மக்களுடைய பொருளாதாரமும் அனைத்து மக்களுடைய உடமையும் அனைத்து மக்களுடைய உயிரும் அவனுடைய மான மரியாதையும் பாதுகாக்கப்படும் வகையில் என்றைக்கு இந்திய நாட்டினுடைய பரிபூர்ண பாதுகாப்பு கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் பூரண சுதந்திரம் கிடைக்கும்.
அந்த சுதந்திரத்தை அடையும் வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் சரி இந்த நாட்டில் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து தரப்பு இந்து சமுதாய மக்கள் கிறிஸ்தவ சமுதாய மக்களும் சரி இதற்காக வேண்டி தொடர்ச்சியாக போராட வேண்டும் என்றும் போராட்டமே நம்முடைய அனைத்து வகையான உரிமைகளுக்கும் திறவுகோல் என்பதை கவனத்தில் கொண்டு விழிப்போடு இருந்தால் எந்த எதிர்சக்திகளையும் எதிர்கொள்ளலாம் என்பதை கவனத்தில் கொள்வோம்.